அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் சொல்லக்கூடிய கற்றுத்தரக்கூடிய ஆதிநாத வாசியோ பயிற்சியால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒன்று என்ன, வாழ்நாள்வதும் வாகன விபத்துகள் அகாலமரங்கள் வராமல் தடுக்கிறது. ரெண்டு, குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையும் மகிழ்ச்சி நிறைந்த இருக்க செய்கிறது. மூன்று, தினசரி செல் அளவு தடுக்க செய்கிறது. நான்கு, லோ ப்ரெஷர் அதாவது குழந்தை அதிக ரத்தத்தை சமப்படுத்துகிறது. ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்துகிறது. மனிதன் மனிதனமாக வாழை செய்கிறது. அதாவது பஞ்சவத சுத்தி செய்து விட்டால் எம்என் வருவது தடுக்குது. 6 வருஷம் 6 காலம் 9 ஓம் சொன்னால் பரம்பரை வம்சொலி அழுக்குகளை சுத்தம் செய்ய வைக்கிறது. நம்ம பரம்பரை யாராக இறந்தாங்கன்னா அவங்களுக்கு 21 சொன்னால் அவங்கள ஆத்மசாந்தி செய்ய வைக்கிறது. நவகிரகம் ஏற்படும் பாதிப்புகளை எங்கே போன இருந்தில் சரி பண்ண வைக்கலாம். நவகிரகத்தை பலப்படுத்த செய்கிறது. பிறக்கும் இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் பூர்வபணி தோஷங்களை சரி செய்ய வைக்கிறது. மந்திர சக்தி உடனே வேலை செய்யும். நம்மளை தாக்கும் அனைத்து தீயசலும் நம்மளை தாக்க வரக்கூடிய அனைத்து தீயசலும் வராமல் தடுக்குது. அதுக்கு அடுத்தது, நீங்கள் அந்த ஓம் என்ற மந்திரத்தை பஞ்சபோதத்தில் நீங்கள் சித்தி செய்து விட்டால் பஞ்சபோதத்தில் எல்லா தெய்வம் இருக்கு, உங்கள் நாடியவர் நமஸ்காரம் பண்ணுவாங்க. அடுத்தது, பஞ்சபூதத்தில் நம்ம இறக்க வேண்டிய விதி இருந்தாலும் அது வராமல் தடுக்கிறது. அடுத்தது, மாணவ மாணவிகள் இந்த ஓம் சொல்லி படித்தால் உடனே மெமரி கொடுக்கிறது. அடுத்தது, உடம்பு எப்போ நீங்கள் செய்கிறீங்களோ அப்போ அந்த டிஎன்ஏலையே இருக்க செய்ய வைக்கிறது. இது நாம் சொல்லக்கூடிய வாசிய பயிற்சினா சகஜ சமாதி நிர்விகல்ப சமாதி ஆகலாம். அடுத்தது, இந்த ஓம் என்ற பயிற்சி 5 வினாடிகள் பயன்படுத்தினால் மூளை குறைந்து 3 மணி நேரம் மூளையும் உடம்பும் சுறுசுறுப்பாக இயங்க தேவையான ஆக்சிஜன் சக்தியை கொடுத்துருது. இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஆவயசு பயிற்சியில். இப்போ மெஞ்ஞான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா சொல்ல நல்ல மருந்தாம் இம் மருந்து அதுவே நாத மருந்துன்னு சொல்லியிருக்காரு. ராமர் லட்சுமண சீதை முன்னிருக்க அகத்திய குடியிலுக்கு வராங்க. அந்த குடியில் வரும்பொழுது அந்த செடிகொடி ஓம்னு சவுண்டில் வருது. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஐயா செடிகொடி ஓங்கா ரீங்கா விடுன்னு சொல்கிறாங்க. ஒரு கல் எடுத்து சீதா தேவி காதில் வச்சு பார்க்குறேன், ஓம் சொன்ன ஓம் சவுண்டு வருது, கல்லுலையும் பாம்பு வருது. அப்போ ஜடப்பொருளை பார்த்தாலும் ஓம் சொன்னாலும் ஜடப்பொருள் மந்திர பொருள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம சொல்லக்கூடிய ஓம் இல்லை, இந்த உடம்பு இருக்கக்கூடிய எல்லா இடமும் மந்திர பொருளாக மாறும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, போரில் வந்து ஆதித்ய இருதய மந்திரத்தையும் அகத்தியர் இந்த வாசி ஆதி வாசி சொல்லித்தர ராம லட்சுமணனுக்கு, அதனால் வரக்கூடிய அம்பலம் திருப்பி போயிடுச்சு. அடுத்தது, மந்திரங்களை 7 கோடி, அந்த 7 கோடி வந்து ஓம் சொல்லி தான் ஆரம்பிக்குது. அடுத்து பகவத்கீதையில் நீங்கள் 907 பக்கம் ஸ்ரீமத் பகவத்கீதா என்ற தத்துவநிதி தமிழ்நாடு புக்கில் 97 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஓம் என்ற மந்திரம் சொல்லும் சொன்னால் பாவம் செய்யும் வயல்களுடைய குற்றங்களும் அகல்கிறது. இந்த ஓம் என சொல்ல 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 எத்தனை ஜென்மமாக பிறந்தமோ அப்போ ஜென்மப்பை அழிச்சு இந்த உடம்பு புத்துஞ்சு மங்களத்தை கூட கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அடுத்த கடோபேணிதம் என்ன சொன்னால், கப்பல் செல்ல துடுப்பு இருந்தாலும் போக முடியும். அதுபோல் ஓம் என்ற மந்திரத்தை வாழ்க்கையில் முன்னேற உதவும் என்றும், இந்த ஓம் என்ற தியானிப்பவர் விரும்பியதை அடைய முடி அடைகின்றால் போட்டிருக்காங்க. அடுத்தது, திருமலர் சித்தியும் முத்தியும் கிடைக்கும் போட்டிருக்காரு. அடுத்தது, ஓம் சொல்ல ஸ்ரீசக்கரம் வருது, அதனால் நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த காரிய சித்தியாம் என்பது மெஞ்ஞானம். அடுத்து விஞ்ஞானம், நாசா ஆராய்ச்சி மையம் சூரிய ஒளியில் கழிந்து ஓம் சவுண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ திருச்செந்தூர் ஓம் சவுண்டு வருது. தினத்தந்தி பேப்பரில் 6/2010 யோக சக்தியில் ஓம் என்ற ஒளியை பயன்படுத்த ஆல்ஃபாவுக்கு போயிடுவீங்க. இந்த ஓம் சொல்ல சொல்ல தீட்டா டெல்டாவுக்கு போயிடுவீங்க. இந்த நிலையில் மனித உடல் தன் ரிப்பேர் காணப்பது என்றும், மனக்காட்சி கட்டளைத்தால் வியாதி தானாக குணவாகவும் கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க. அடுத்த டெல்லியில் ஹெல்த் கேர் என்ற மருத்துவ மையமும், அமெரிக்கா விஸ்கான் பல்கலும் மியாமி பல்கலும் சிபனா காலேஜ் இன்ஜினியரும் டலஸ் என்பவரும் இவங்கெல்லாம் சேர்ந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள், வீட்டில் வேலை பார்ப்பவர்கள், கடினமாக வேலை பார்ப்பவர்கள், பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாத்து பல தர மக்களுக்கு ஓம் என்ற மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து 6 மாதம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, இருதயத்தில் சீராகவும் சமமாகவும் எதன் மீதும் செய்யப்படும் கவலை ஒன்றும். அடுத்தது, எப்பொழுதும் புத்துணர்ச்சி இருக்கிறாங்க, ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுது, எடுத்தோடு ஃப்ரெஷ் ஆகிடுறாங்க. ஒரு வேலையை நினச்சா அந்த வேலை கரெக்டாக செய்கிறாங்க, தடுமாற்றம் இல்லாமல் சொல்லி கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க. அடுத்தது, கொல்கத்தா மாநாட்டில் அனுவசன்றப்பன் ஓம் என்ற மந்திரி உச்சரிப்பதால் ஆக்சிஜன் அழிவாகும், நரம்புகளுக்கும் இரத்த தாளர்களும் இரத்தத்தை சீர்க்கும் என்றும், விருத்தி மனப்பணம் சோம்பலும் முழுமையாக போக கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க. அமெரிக்காவில் பெட் எஸ்ஆர் ஓம் என்ற மந்திரம் உச்சரிக்கும் பொழுது மூளை நரம்பு புச்சு என்றும், படித்த படிப்பில் பின்தங்கிய மாணவர்கள் முழு மதிப்பும் பெறுகிறார்கள் என்று கண்டுபிடிச்சு போட்டிருக்காங்க. இவ்வளோ அந்த ஒளி தான் ஆதிநாத வாசி ஒளி. ஓம் ஆமை நல்லாகு. இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, எத்தனை கடைபிடிங்க,
அத்தனை பெனிஃபிட் நான் சொல்லக்கூடிய வாசியும் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அதை வெளியே சொல்ல முடியாது, அதை அனுபவத்தில் உணர முடியும். எப்பொழுது மூளை தாட் ஃப்ரீ பிரெயினாக இருக்கலாம், எப்பொழுதுமே என்ன மட்டும்லையும் இருக்கலாம், சுறுசுறுப்பாக இருக்கலாம், ஆக்டிவேஷன் இருக்கக்கூடிய ஒரே அதுதான் ஆதிநாத வாசி யோகமாகும். கரு குருசிமத்தை சொல்லித்தரோம். 790 463 80 79 சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.